பிரதமர் மோடியின் தாயாருக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு பாரிவேந்தர் எம்பி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார், பார்க்கலாம். இந்த நாட்களுக்கு முன்புதான் பாரத பிரதமர் அவர்களை சந்தித்தேன் பாராளுமன்றத்தில். என்னை பார்த்தவுடனே அருகில் இருந்தவர் என் இனிய நண்பர் என்று என்னை அறிமுகப்படுத்தினார். நானும் குஜராத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றதற்கு ஒரு வெள்ளி தாமரையை கொடுத்து அவரை நான் பாராட்டினேன். G20 அந்த சப்மிட்டுக்கு இன்றைக்கு இந்தியாவில் போல் சேர்க்கிற அளவுக்கு, G20 நடத்துகிற அளவுக்கு அவர் தலைமையேற்கிற அந்த பெருமை அவருக்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே பெருமை. அத்தகைய தியாக திருமகனுடைய தாய், அவரை பெற்றுத்தந்த அந்த தாய்க்கு நாம் எல்லோரும் இந்த நாளில் நாம் இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் இந்த நிலையிலும் கூட இன்றைக்கு கடமைதான் பெரியது என்று, எங்கள் தாய் இழந்தது எங்களுக்கு இழப்புத்தான் என்றாலும் அதற்காக நாட்டு மக்கள் தங்களுடைய வேலைகளை தொடரலாம், அதற்காக எந்த ஒரு லீவும் விட வேண்டியதில்லை என்று சொல்லி அதன் முன் உதாரணமாக அவரே இன்றைக்கு பாரத் வந்தே மாதிரி ட்ரெயினை இன்றைக்கு மேற்கு வங்காளத்திற்கு அந்த ட்ரெயினை கொடியசைத்து அந்த ட்ரெயினை இன்றைக்கு துவக்கி வைத்திருக்கிறார். அத்தகைய பெருமைக்குரிய கடமை உணர்வு கொண்டவர். அவரையெல்லாம் ஒரு பிரதமராக நாம் பெற்றதற்கு நாம் பெருமைப்பட வேண்டும். அந்த குடும்பத்தையும் நாம் பாராட்ட வேண்டும், வாழ்த்த வேண்டும். அந்த தாயை இழந்திருக்கிற அந்த குடும்பத்திலுள்ள மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கும் என் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என் கட்சியின் சார்பாகவும் எங்கள் இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. பிரதமர் மோடியின் தாயாருக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு பாரிவேந்தர் எம்பி செய்தியாளர்களை சந்தித்து பேசிய காட்சிகளை பார்த்தோம். அப்போது பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசினார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.